ஸோ வாட்ஸ்அப் கைஸ், பிரவீன் ஹியர். வெல்கம் பேக் டு தி நியூ ஷோ. இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோம்னா, அதுக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி இருக்கிற சிலையெல்லாம் பாருங்களேன், சிற்பத்திலா. ஸோ இப்போ வச்சு கண்டுபிடிச்சிங்களா நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு? இப்போவும் கண்டுபிடிக்கலாம் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். காஞ்சியில் கூட காஞ்சி கைலாசநாதர் கோயிலுக்கு வந்துருக்குறேன். இந்த கோயிலுக்கு வரக்கு வந்து நீங்கள் வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா மித்த எந்த கேமரா வந்து உங்களுக்கு அலௌடு கிடையாது. மொபைலில் தான் வந்து வீடியோலாம் எடுக்கணும். கேமரா கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அலௌடு கிடையாது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, கைலாசநாதர் கோயில். ஸோ இந்த கோயில் தான் இந்தியாவிலேயே மிக பழமையான கோயிலையும் ஒன்று. இதை பார்த்து தான் தஞ்சை பெரிய கோயிலே கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. எது உண்மையும் தெரியாது, பட் அதுக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டிட்டாங்க. கிபி 700-ஆம் நூற்றாண்டில் நரசிம்மவர்மனால் இந்த கோயில் கட்டப்பட்டுச்சு. பட் அவர் முடிக்கல, அவர் பயனான மகேந்திரவர்மன் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கட்டி முடித்தார். ஸோ இப்போ உள்ளே போய் இந்த கோயிலை பார்க்கலாமா? வாங்க உள்ளே போகலாம். ஸோ கைஸ், கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். எனக்கு பின்னாடி பாருங்களேன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு. ஒவ்வொரு கட்டடக்கலையும் பாருங்கள், ஒவ்வொன்றா செதுக்கியிருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக இது வந்து சிங்கம் தான். இதை வந்து யாழின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் போய் காட்டுற பாருங்கள், இது வந்து யாழி அப்படிம்பாங்க. கைஸ் எதுக்காக ஃபுல்லாக வந்து யாழியால் செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா, நரசிம்மவர்மர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து போர் புரியும் போது, நரசிம்மவர்மர் வந்து போர் புரியும் போது அவர் வந்து சிங்கத்தை மாதிரி போர் புரிவார் அப்படிங்கிறத காட்டுறதுக்கோசரமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கோயிலை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு சிங்கம் வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரி தான் இங்கே வடிவமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று காட்டுறேன் பாருங்க, இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது, ஞாபகம்னு சொல்ல முடியாது, டக்குன்னு பார்வை கிடைக்கிறது இந்த சிற்பம் தெரியும். அந்த சிற்பத்துக்கு அடுத்து என்ன தெரியும், ஸோ இந்த யாழி, ரெண்டு யாழி தெரியும். இந்த ரெண்டு யாழி நம்ம இன்னும் நோட் பண்ணோம்னா, இது வந்து யாழியோட கை. ஸோ இந்த கை பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்மளை போக சொல்லுது, இந்த யாழியோட கை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடு போக சொல்லுது. ஸோ இதுக்கு அறுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சைடு போய் பார்ப்போம். ஸோ இந்த யாழி பாருங்களேன், கை வந்து இந்த சைடு இருக்குது. ஸோ நம்ம வந்து இதுக்குள்ளே போகணும். ஸோ இதுக்குள்ளே போனோம்னா ஒரு சின்ன குகையாட் இருக்குது. ஸோ இந்த குகை, இந்த குகை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறக்கோசரம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த குகைக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், இந்த யாழியோட கை வந்து இந்த சைடு இருக்குது. ஸோ இந்த குகைக்குள்ளே போகணும். குகைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இருட்டான மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போகணும். நீங்கள் நினைப்பீங்க ஃபஸ்ட்டு கோயில்னால் வந்து சாமி கும்பிட்ற இடம், வெறும் சாமி மட்டும்தான் அங்கே இருக்குது, போனோம்னா சாமி கும்பிட்டு வந்துடலான்னு. பட் அது கிடையாது. கோயிலுங்கிறது வந்து மருத்துவ குணங்களாக நோட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சிற்பம், கல்வெட்டு எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் அந்த கோயிலில் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறது நல்லா விளக்கமாக தெரியும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து முழுக்க முழுக்க தியானம் பண்ணுறக்கோசரம் அமைச்சது. இந்த மாதிரி ரெண்டு குகைக்குள்ளே வந்து உட்காந்துக்கலாம், அந்த சைடு ஒருத்தர் போய்க்கலாம், இந்த சைடு ஒருத்தர் போய்க்கலாம். ஆப்போசிட்டில், ஆப்போசிட்டில் வந்து யாருமே உட்கார முடியாது, செவர் அடைச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் குகைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இன்னொன்று பட்டி கட்டுற மாதிரிங்க, இப்படி குகைக்குள்ளே உட்காந்துக்கிறீங்க, ரெண்டு சைடு வந்து குகை வந்து அடைச்சிருது. நம்ம பேசுறது வெளியே கேட்கும், பட் வெளியிருந்து பேசுறது நம்ம கேட்காது. நம்ம உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு ஓம், நம்ம கண்ணை மூடிட்டு யோகா பண்ணுவோம். அப்போ வந்து ஓம்னு நம்ம சவுண்டு கொடுத்தோம்னா, இந்த ஓம் சொல்கிற சவுண்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அடி வயிற்றுலேருந்து தலை முடிக்கி எல்லாத்தையும் வந்து அந்த நிறம் ஃபுல்லாக இழுக்கிறது வந்து ஓம்ங்கிற ஒரே வார்த்தை தான். ஸோ நீங்கள் இந்த இடத்துல தியானம் பண்ணும்போது ஓம்னு சொன்னீங்கன்னா அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஓம்னு மட்டும் போகாமல் உங்கள் நிரம்ப மட்டும் இழுக்காமல் இந்த இடத்துலையும் வந்து எதிரொலிக்கு, இங்கே நம்ம ஒரு எதிரொலி வந்து இந்த காதில் அடிக்கி, இந்த எதிரொலி வந்து இந்த காதில் அடிக்கி. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பே ஃபுல்லாக வந்து வைப்ரேட் ஆக நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணி பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு ஓம் இப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் உடம்பே வைப்ரேட் ஆக மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து தியானம் பண்ணுறக்காக அமைச்சது. ஸோ கைஸ், இதுமோட விளக்கம் கொடுத்து இன்னும் வெளியே போய் பார்ப்போம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நிறைய இருக்குது, வாங்க வெளியே போகலாம். வெளியே வந்து பார்த்தா அவ்வளோ சிற்பம், சுற்றியும் பாருங்களேன் ஃபுல்லாக சிற்பம். அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யாழி மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோபுரத்தை பாருங்களேன்,
ஸோ இந்த கோபுரத்தை பார்த்து தான் இப்போ கட்டுறது, இப்போ மட்டும் இல்லை அப்போ கட்டின எல்லா கோயிலுமே ஃபஸ்ட்டு இந்த கோயில் தான் கட்டினாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பார்த்தா மற்ற கோயிலையும் கோபுரம்லாம் அமைச்சாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. இந்த கோயில் கட்டின விதம் பார்த்தீங்கன்னா ஜியோ பாலமிக்னு போங்க, எனக்கு ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக தெரியல. அப்படின்னு நரசிம்மவர்மர் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான கல்லை வந்து அவரே உருவாக்குனார், எங்கேருந்து கல்லாம் எடுக்காமல் அவரே வந்து பல என்ன சொல்கிறது பல கலவையெல்லாம் சேர்ந்து உருவாக்குறாரு. அந்த ஜியோ பொலமிக் டெக்னாலஜின்னு நினைக்கிறேன், எனக்கு ப்ரொனன்சேஷன் தெரியல. அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ரசாயன கலவையும் யூஸ் பண்ணாமல் அவரே உருவாக்கின கல் மூலிமா தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ஃபுல்லாகவே கட்டியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜினால யாருனாலே அது மாதிரி உருவாக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவரே வந்து கல்லை வந்து உருவாக்கி செஞ்சங்காட்டி இந்த கோயில் வந்து அழிஞ்சிட்டே வந்தாலுமே அதை வந்து நம்மளால் சீர்படுத்த முடியல, இருக்கிறதையும் பாதுகாக்க முடியல. ஏன்னா அவர் என்ன டெக்னாலஜி அப்போ யூஸ் பண்ணார்னு நமக்கு தெரியாதங்காட்டி இதை வந்து பராமரிக்கிறது இன்னும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஸோ கைஸ், அப்படியே இந்த கோயிலை சுற்றி நடந்து வந்துருந்தேன், நடந்து வந்துட்டு இருக்கிறதா இங்கே கோயிலெல்லாம் பராமரிப்பாங்க பார்த்தீங்களா. அவங்க சொன்னாங்க என்னென்னா இங்கே வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னாங்க. விஷயம்னு சொல்கிறேன்ல அந்த விஷயத்தை என்னென்னு காட்டுறேன். ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு குகையாட் இருக்குது இல்லை, ஸோ அங்கே தான் அந்த விஷயம் இருக்குது. இப்படியே நடந்து வந்து இந்த குகைக்குள்ள வந்தால் மேலே பாருங்களேன் ஏதோ கலர் கலராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது மூலிகை பெயிண்ட். இப்போ வந்து நம்ம ரசாயனம்லாம் யூஸ் பண்ணி பெயிண்ட் அடிச்சுட்டுக்கிறோம், பட் இது எல்லாமே மூலிகை பெயிண்ட். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் இங்கே மேலே வந்து எப்படிலாம் யோகா பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே வந்து குறித்து வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து யோகா பண்ணுவோம். ஸோ அதே நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ வாங்க வெளியே போல இங்கெல்லாம் இருட்டாக இருக்குது கைஸ், ரொம்ப வியக்கத்தக்கமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு பெயிண்ட்டை எப்படி ரசாயனமே இல்லாமல் உருவாக்கியிருப்பாங்கிறது எனக்கு கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது, உங்களுக்கு வியப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம மெதுவாக பேசுகிறேன், ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்மளை குறுகுறுன்னு பார்க்குறாங்க, என்ன சொல்கிறது வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க, ஒரு சில வீடியோ எடுக்கலாங்கிறாங்க. அதனால் நான் மெதுவாக பேசுகிறேன். இதில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நோட் பண்ணேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக வந்து இங்கே வந்து கீழே யானை வந்து யானையும் வந்து இந்த கோயில் வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது. சிங்கம் மட்டும் இல்லாமல் யானையும் இந்த கோயில் வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இது போக இன்னொரு மெயின் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிட்டா, ஸோ அப்படியே நான் தொடர்ந்து வாங்கலை. எத்தனை பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்தீங்க அதை நோட் பண்ணாங்கன்னு தெரியல, பட் நான் நோட் பண்ணேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு கட்டுறேன். ஸோ இந்த சைடு பாருங்களேன், பக்கத்தில் போய் கட்டுறேன். ஸோ இந்த சிலையை பாருங்களேன், ஒரு லிங்கம் இருக்குது, லிங்கத்துக்கு உள்ளே இருந்து சிவன் வந்து பிளந்துட்டு வெளியே வர மாதிரி இருக்குது. நீங்களே நல்லா பாருங்களேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு லிங்கத்துக்குள்ளேருந்து சிவன் வெளியே வர மாதிரி இங்கே வந்து வடிவமைச்சிருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்ட். இந்த கோயிலில் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கோயிலுக்கு உள்ளே வந்து இன்னொரு வியக்கத்தக்கமான விஷயம் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோயில் மாதிரி இந்த கோயிலை வந்து சுற்றி வர முடியாது. அதாவது வந்து உள்ளே சாமி இருக்குதுன்னா நம்ம சுற்றி தானே வருவோம், காமோடு சுற்றி வருவோம். பட் இந்த கோயில் வந்து அது மாதிரி கிடையாது, அது வந்து வேறு லெவல்னு சொல்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கட்டிக்கிறாங்க. அதை உள்ளே போய் கட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ கோயிலை சுற்றிட்டு வந்துட்டோம், உள்ளே பார்த்தீங்கன்னா லிங்கசாமி தான் இருக்குது. ஸோ அந்த லிங்கசாமி வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அதனால் அதை சுற்றிட்டு வந்துட்டோம். உள்ளே வந்து கோயிலை சுற்றுறது வந்து எல்லா கோயில் மாதிரி நார்மலாக இல்லை, ஒரு சின்ன ஹோல்ஸாக இருக்குது, அப்புறம் ஒரு சின்ன ஹோல்ஸ் வழியாக வெளியே வரணும். அதுக்கு மீனிங் என்னென்னா பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படிம்பாங்க. அதாவது நம்ம தாயோட கருக்கு உள்ளே போயிட்டு வெளியே வர்றது தான் நம்மளோட மீனிங்கம்மா. ஃப்ரெஷ்ஷாக நம்ம தாயோட கருலேருந்து வெளியே வர்றது தான் மீனிங்கம்மா. நான் வந்து ஃபஸ்ட் வீடியோ எடுக்கிறக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று காட்ட மறந்துட்டேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நந்தி ஒன்று இருக்குது, நான் அந்த நந்தியை காட்ட மறந்துட்டேன். அவ்வளோதான் கைஸ், இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருட்டாயிடுச்சு, நான் நீ வீட்டுக்கெலாம் கிளம்போன்னு. இன்னொரு விஷயம் நான் ஒன்று நோட் பண்ணேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து யார் யார் இருந்தால் சேர சோழ பாண்டிய பல்லவர் நாலு பேர் இருந்தாங்க. அந்த நாலு பேரும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் அடிச்சுக்கிட்டாலும் எவ்வளோ தான் சண்டை போட்டுக்கிட்டாலுமே எந்த ஒரு கட்டடத்தை இடித்தாலுமே ஒரே ஒரு கட்டடத்தை மட்டும் இடிக்க மாட்டாங்க, அதுதான் கோயில். அவங்க பார்த்தீங்கன்னா கோயிலை மட்டும் இடிக்கவே மாட்டாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க எதுக்கு கோயில் கட்டுங்க, கோயில் இடிச்சுட்டு ஆஸ்பத்திரிலாம் கட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னொரு நோட் பண்ணாங்களா, அவங்க ஆஸ்பத்திரி கட்டுங்க அப்படிங்கிறாங்க, அதுக்கு கோயில் தான் அவங்களுக்கு கிடச்சதா? சிலையில் இருக்கு இப்போ வந்து சிற்பம்லாம் இந்த என்ன சொல்கிறது அரசியல்வாதிகளாக சிலையில் வைக்கிறாங்க, அந்த சிலையில் எதுக்கு வைக்கிறாங்க? ஸோ அதை இடிச்சுட்டு இருக்கலாம்ல, இதெல்லாம் கேட்டால் நம்மளுக்கு பைத்தியார் அப்படின்றவாங்க. ஸோ நான் இதுக்கு மேலே அதை பேசல. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ பார்த்துருந்தா மறக்காம வந்து இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பை பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.